எழுப்புதலுக்கான ஆயத்த களம் அப்படிங்கிற தலைப்புல முதல்ல ஒரு சின்ன செய்தியை நம்ம தியானிக்க போறோம். எழுப்புதலை குறித்து அநேக காரியங்கள் பேசப்படுகிறது, அநேக காரியங்கள் பிரசங்கிக்கப்படுகிறது, அநேக காரியங்கள் செயல்படுத்தப்படுகிறது. ஆனால் எழுப்புதல் எந்த சூழலிலே வருகிறது, அல்லது அந்த எழுப்புதல் உருவாவதற்கு முன்பதாக அந்த ஃபவுண்டேஷன், அந்த அஸ்திபாரங்கள், அந்த ஆயத்த பணி எந்த அடிப்படையில் நடந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேதத்தில் சில எக்ஸாம்பிள் இருக்கு. நான் சொல்றது மாதிரி புரிந்து கொள்ளுங்கள். எழுப்புதலை நம்ம எல்லாரும் வாஞ்சிக்கிறோம், எழுப்புதலுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் சபையின் எழுப்புதல் அது நிறைவேறுவதற்கு முதலாவது ஒரு ஆயத்த தளம் உருவாக்கப்பட வேண்டும். அதுக்கு பிறகுதான் என்ன செய்ய முடியும், உயிர் மீட்சிரமே எதிர்பார்க்க முடியும். அந்த ஆயத்த தளம் எந்த அடிப்படையில் இருக்கும்? ஏன்னா இன்றைக்கு பாடலை பாடுகிறவர்கள் நினைக்கிறார்கள், எங்களுடைய பாடல்களை அநேகர் கேட்கிறதுனாலே, அநேகர் அதை விரும்பி பார்ப்பதினாலே, அநேகர் அதை திரும்பவும் பாடுகிறதுனாலே தேசத்தில் எழுப்புதல் வந்துவிட்டது என்று சொல்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் தாங்கள் நடத்துகிற கூட்டங்களுக்கு ஆயிரங்கள் லட்சங்கள் வரும்போது சொல்கிறார்கள் தேசத்திலே எழுப்புதல் வந்துவிட்டது என்று. ஒருவேளை தங்கள் நடத்துகிற சபையின் ஐக்கியத்திற்கு 100 பேர் வந்து கொண்டிருந்த இடத்திலே ஒரு 200 பேர் அல்லது 500 பேர் வரும்போது அந்த சபையின் ஊழியர் பேசுகிறார் தேசத்தில் என்ன வந்துவிட்டது, எழுப்புதல் வந்துவிட்டது. ஆனால் உண்மையான எழுப்புதலுக்கான ஆயத்த களம் அது எப்படி இருக்கும்? ஜனங்கள் கூடுவதிலே இருக்குமா, அல்லது ஜனங்கள் திரள் கூட்டமாய் சபையிலே சேர்த்துக் கொள்ளப்படுவதிலே இருக்குமா? அது எந்த அடிப்படையில உருவாக தொடங்கும்? அதை நாம் வேதத்தின் அடிப்படையில் புரிந்து கொண்டால்தான் உண்மையான ஒரு எழுப்புதலை நாம் பெற்று அனுபவிப்பதற்கு அது பேருதவியாக இருக்கும். 79வது சங்கீதத்திற்கு நேராக என்னுடைய கவனத்தை திரும்ப விரும்புகிறேன். இந்த 79வது சங்கீதம் ஆசாப் என்கிற ஒரு ஞான திருஷ்டிக்காரனாலே எழுதப்பட்டது. அவன் பாட்டுக்காரனாகவும் இருந்தான், அவனை ஞான திருஷ்டிக்காரன் என்று வேதம் சொல்கிறது. அந்த தலைப்பில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா பிராக்கெட்ல போட்டு பாருங்க, ஆசாபின் சங்கீதம். இந்த ஆசாப் யார்? இஸ்ரவேல் ஜனங்கள்ல லேவி கோத்திரம் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள். அந்த லேவி கோத்திரத்துக்குள்ள கோகாத்தியர் இருந்தார்கள். அந்த கோகாத்தியர்களுக்கு பரிசுத்த பணிமுட்டுகளை, அதாவது ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருக்கிற உடன்படிக்கை பெட்டி, இவைகளை சுமக்கிற வேலைகளை செய்வதற்காக ஆண்டவர் கொடுத்திருந்தார். கவனிங்க, ஆசரிப்பு கூடாரம் நிலையான ஒரு ஸ்தானத்தை அடைவதற்கு முன்பதாக, ஒரு தேவனுடைய ஆலயம் கட்டப்படுவதற்கு முன்பதாக சுமக்க வேண்டிய பரிசுத்த பணிமுட்டுகளை சுமக்கிறவர்களுக்கு பெயர் கோகாத்தியர். அந்த கோகாத்தியர் அழிக்கப்படக்கூடாது என்று ஆண்டவர் மோசேயிடத்தில் சொல்லியிருந்தார். அந்த கோகாத்தியர்கள் பின்னாட்களிலே, அதாவது அந்த உடன்படிக்கை பெட்டி ஒரு இடத்திலே ஸ்தாபிக்கப்பட்ட பின்பு அவர்களுக்கு சுமக்க வேண்டிய வேலை இல்லாமல் போய்விட்டது. அந்த வேலையை, அதாவது சுமக்கிற வேலையை செய்து கொண்டிருந்தவர்கள், பரிசுத்த பணிமுட்டுகளை சுமக்கிற வேலையை செய்த கோகாத்தியர்கள் பின்னாட்களிலே, தாவீதுடைய நாட்களிலே பாடல் பாடுகிறவர்களாகவும் இசைக்கருவிகளை மீட்டுகிறவர்களாகவும் அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. 1 அதிகாரம் 4, 5, 6 வசனங்கள். 1 அதிகாரம் 4, 5, 6 இஸ்ரவேலின் தேவராகிய கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி துதித்து புகழுகிறதற்கு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக சேவிக்கத்தக்க லேவியரில் சிலரை நியமித்தான், அவர்களில் ஆசாப் தலைவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு யார் தலைவன்? ஆசாப் தலைவன்.
அதனுடைய யாரெல்லாம் அந்த வம்சத்திலே வந்தார்கள் என்று அதே ஒன்று நாளாகமும் ஆறாம் அதிகாரம் 31 வசனத்திலிருந்து 39 வசனம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பதாக தேவனாகிய கர்த்தரை துதித்து புகழுவதற்காக அவருக்காக கீத வாக்கிய வாத்தியங்களை வாசிக்கிறவர்களாக தேவனுக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த கோஹாத் வம்சத்தை சார்ந்த ஆசா, இதை குறித்து பின்னாட்களிலே எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். 2 புஸ்தகம் 29 அதிகாரம் 30 வசனம். 2 பின்பு எசேக்கியா ராஜாவும் பிரபுக்களும் லேவியரை நோக்கி, நீங்கள் தாவீதும் ஞான திருஷ்டிக்காரனாகிய ஆசாவும் பாடின வார்த்தைகளினால் கர்த்தரை துதியுங்கள் என்றார்கள். இப்போ நம்ம தியானிக்க போகிறோமே 79 சங்கீதம். இப்படி ஆசா மூலமாய் எழுதப்பட்ட சங்கீதங்களை குறித்து தான் எசேக்கிய ராஜா அங்கே பேசுகிறார். பாருங்க, லேவியரை பார்த்து என்ன சொல்கிறார், நீங்கள் தாவீதும் ஞான திருஷ்டிக்காரனாகிய ஆசாவும் பாடின வார்த்தைகளினாலே கர்த்தரை துதியுங்கள். அப்படியானால் இந்த தாவீதும் அவனால் நியமிக்கப்பட்ட ஆசாவும் கர்த்தரை பாடி துதிப்பதற்கு அவர்கள் எழுதின சங்கீதங்கள் ஒரு பெரிய தீர்க்க தரிசனமான சங்கீதங்கள் என்பதை பின்னாட்களிலே தேவனுடைய வழிகளிலே நடந்திருந்த அந்த எசேக்கிய ராஜா அறிந்திருந்தான். ஒருவேளை எல்லாரும் அறிந்திருந்தார்களா தெரியாது, ஆனா பின்னாட்களிலே வந்த அந்த எசேக்கிய ராஜாவுக்கு தெரிந்திருந்தது. அந்த பாடல்களை இயற்றினவர்கள் யார் என்று? தீர்க்க தரிசிகள், ஞான தரிசிக்காரர்கள் என்று. நல்ல கவனிங்க, இன்றைக்கு பாடல்களை ஏற்றுகிறவர்களை குறித்து பின்வரும் சந்ததி என்ன சொல்லுமோ எனக்கு தெரியாது. ஆனால் ஒருவேளை 20, 10, 30 வருஷத்துக்கு முன்னால நமக்கு பாடல்களை எழுதி தந்தவர்களை நாம் தீர்க்க தரிசிகள் என்று ஒத்துக்கொள்வதற்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை ஆசா பலருக்கு தீர்க்கமாய் பார்த்தார்களோ எனக்கு தெரியாது. ஆனால் கொஞ்சமாகிலும் அவர்களுக்குள்ள தேவனை புகழ்கிறதற்கு ஒரு ஞான தரிசியோடு அவர்கள் தேவ கிருபையினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு எழுப்புதலின் காலம் என்று சொல்லப்படுகிற காலத்திலே பாடல்களை ஏற்றுகிறவர்களுக்கும் இசைக்கருவிகளை மீட்டுகிறவர்களுக்கும் தேவாதி தேவனை புகழ்கிறவர்களுக்கும் அந்த ஞான திருஷ்டி உள்ள பார்வை இல்லை, அந்த கிருபையை குறித்து அவர்களுக்கு வாஞ்சையும் இல்லை, அதை குறித்து அறிவும் இல்லை. அவர்களை பொறுத்த வரைக்கும் அநேக நபர்களாலே விரும்பி பாடப்பட வேண்டும் என்கிறது தான் அவர்களுக்கான ஒரு நியதி. யூடியூப்ல ஒருவருடைய பாட்டை அநேகர் பார்த்து விட்டால் அவர் எழுப்புதல் பாடகர் என்று பேசிவிடுகிறார்கள். ஆனால் இங்கே எசேக்கிய ராஜா லேவியர்களை பார்த்து சொல்லும்போது தெளிவாக சொல்கிறான், ஐயா நீங்கள் தாவீதும் ஞான திருஷ்டிக்காரனாகிய யாரு? ஆசா. அப்போ அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக நின்று பாடல்களை பாடின அந்த மனிதன் பாடல்களை நடத்துகிற ஒரு தலைவனாக மாற்றம் நின்று பாடவில்லை, அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். அவன் யாராக இருந்தான்? தீர்க்கதரிசியாக இருந்தான். நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன், எசேக்கியா பாருங்க தாவீத சொல்லும் போது, அதாவது தன்னுடைய மூதாதையரை சொல்லும் போது ராஜாவாகிய தாவீதனோட சொல்லல, ஆனா ஆசாவுக்கு பேர் கொடுக்கிறார், அடைமொழி கொடுக்கிறார், ஞான திருஷ்டிக்காரன் என்று. அப்போ எந்த அளவுக்கு அந்த ஆசாவினுடைய சங்கீதங்கள் எசேக்கியா ராஜாவை உயிர்ப்பித்திருக்க வேண்டும். இந்த காலை நேரத்தில் தேவ சபையே இன்னைக்கு நீங்க கேட்கிற பாட்டு தான் யாருடைய பாட்டு? அது காண்பித்து விடும் நீ யார் என்று. உன்னுடைய வீடுகளிலே நீ கேட்கிற தொலைக்காட்சி பெட்டியிலோ அல்லது செல்போன்லையோ அல்லது நீங்கள் கேட்கிற பாடல்கள் சொல்லிக் கொடுத்துவிடும் உன்னுடைய இருதயம் எதை வாஞ்சிக்கிறது என்று. எசேக்கியா அவனுடைய இருதயத்தின் வாஞ்சையிலிருந்து லேவியருக்கு கட்டளையிட்டு சொல்கிறான், எதை பாடுங்கள்? ஆமா, எதையாவது கிறுக்குத்தனமா பாடிடாதீங்கடான்னு அர்த்தம் அதுக்கு வந்து. அதனாலதான் நம்முடைய திருச்சபையிலே பாடல்களை பாடும்போது நாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனாலும் நான் கவனிக்கிறேன், அந்த பாடல்கள் அநேகருடைய இருதயத்திலே பதிகிறதில்லை. காரணம் ஏதோ ஒன்றினாலே மயக்கப்பட்டிருக்கிறது. கவனம். சரி, இப்படி இந்த ஆசாவை குறித்து ஒரு முன்னுரை எழுதப்பட்டிருக்கிறது, ஆசாவின் சங்கீதம். அப்ப ஆசாவின் சங்கீதம் உடனே உங்களுக்கு ஞாபகம் தரணும், அவர் யாரு? தாவீதினாலே கோகாத் வம்சத்திலிருந்து ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக நின்று பாடல்களை பாடுகிற தீர்க்கதரிசி என்று. அல்லேலூயா.
இந்த சங்கீதத்தில் 79 சங்கீதத்திலும் அவர் ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு பார்வை உடையவராக இருந்தார். முதல் 4 வசனங்களில் அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தாவீதின் நாட்களிலே அவர் வாழ்ந்திருந்த போதிலும் பின் நாட்களிலே வரப்போகிற ஒரு பெரிய, அதாவது பாபிலோனுக்கு அடிமைப்பட்டு போகிற காலத்திலே யூதா அனுபவிக்க போகிற வேதனைகளை குறித்து அவன் வேதனையோடு பாடுகிறான். என்ன பாடுகிறான் பாருங்க, உமது பரிசுத்த ஆலயத்தை கீழ்ப்படுத்தி எருசலேமை மண்ணடுகாக்கினார்கள். ஐயா, இந்த பாடலை எழுதும் போது எருசலேமிலே தேவனுடைய ஆலயம் கட்டப்படவே இல்லை. பாட்டுக்காரனுக்கு தெரிகிறது, இந்த எருசலேம், இந்த தேவனுடைய ஆலயம் தீட்டுப்படுத்தப்பட்டு எருசலேம் எப்படி ஆக்கப்பட போகிறது, மண்மேடுகளாக்க போகிறது. உமது ஊழியக்காரரின் பிரேதங்களை ஆகாயத்து பறவைகளுக்கும் உமது பரிசுத்தவான்களின் மாம்சத்தை பூமியின் மிருகங்களுக்கும் இரையாக கொடுக்கிறார்கள் என்று அவன் தீர்க்கமாய் பார்க்கிறான். ஒருவேளை இந்த பாடலை பாடின போது தாவீது அங்கே இருந்து அவன் என்ன ரியாக்ஷனை கொடுத்தான் எனக்கு தெரியல. அந்த பாடலை பாடும்போது அங்கே இருக்கிற தேவ ஜனங்கள் என்ன உணர்வை அடைந்தார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் இவன் பார்த்த அந்த தரிசனம் எத்தனை உண்மையானது என்பதை பின்னாட்களிலே வாழ்ந்த ஜனங்கள் நிச்சயமாய் அறிந்திருப்பார்கள். இன்றைக்கு வேதத்தை உடைய நாம் புரிந்து கொள்ள முடிகிறது, இந்த ஆசாப் எத்தனை தீர்க்கமாக பார்த்திருக்கிறான். தேவ சன்னிதானத்திலே பாடல்களை பாடி இசைக்கருவிகளை மீட்டிக் கொண்டிருந்த அந்த தேவதாசனுக்கு இந்த நகரத்திலே கட்டப்படாத ஒரு தேவனுடைய ஆலயம் தீட்டுப்படுகிறதை குறித்தும் மண்மேடுகளாக்கப்படுகிறதை குறித்தும் அந்த மண்மேடாக்கப்படுவதற்கு ஜனங்களுக்குள்ளே காணப்படுகிற ஒரு பாவத்தை குறித்தும் அவனுடைய இருதயம் கண்டிருந்தது. அப்படியானால் தேவனோடு அவன் எவ்வளவாய் இசைந்து நடந்திருக்க வேண்டும்? அருமையான தேவ ஜனமே, கர்த்தரை பாடுகிறவர்களே, கர்த்தரை ஆராதிக்கிறவர்களே, இசைக்கருவிகளை மீட்டுகிறவர்களே, இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு தேவ புரிந்து கொள்ளுதல் உங்களுக்குள்ள இருக்கிறதா? சபையை குறித்து ஒரு ஆழமான தீர்க்கமான பார்வை உங்களுக்குள்ள இருக்கிறதா? நியூஸ்ல பார்த்துட்டு தீர்க்க தரிசனம் சொல்றதில்ல. காலங்கள் கடந்து ஆசாவை போல பார்க்கக்கூடிய ஞானதரிசிக்காரர்கள் இன்றைக்கு சபைக்கு தேவை. ஐயா, காலங்கள் கடந்து என் தேசத்தினுடைய நிலைமை, என் தேசத்தின் ஜனங்களின் சூழல் இவைகளை விவரிக்கிறதற்கு ஞானதரிசிக்காரர்கள் தேவை. அவர் சொல்லும்போது அவர் சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. எப்படிலாம் சொல்றாரு பாருங்க, உமது சுதந்திரம் என்று சொல்கிறார், உமது ஆலயம் என்று சொல்கிறார், உமது ஊழியக்காரர்கள் என்று சொல்கிறார், உமது பரிசுத்தவான்கள் என்று சொல்கிறார். யார் இவங்கெல்லாம்? ஆசாமுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா? இருக்கு. ரத்த வழியில சொந்தக்காரங்க தான், பின்வரும் சந்ததியை சார்ந்தவர்கள் தான். ஆனா அவர் சொல்லும் போது இந்த இடத்துல ஆண்டவர் யார் என்பதை புரிந்து கொண்டு பேசுகிறார். நல்லா கவனிங்க, இந்த பேசுகிற இந்த ஆசாவுக்கு தான் ஆராதிக்கிற தேவன் எதன் மேல் வைராக்கியம் உள்ளவர் என்கிற அறிவு இருந்தது. தான் ஆராதிக்கிற அந்த தேவனுடைய ஜனங்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று தெரிந்திருந்தது. அந்த ஜனங்களுக்கு என்ன நேரிடப் போகிறது என்பது தெரிந்திருந்தது. அதிகமாய் சத்துருக்கள் இந்த தேவ ஜனங்களுக்கு என்ன செய்ய போகிறார்கள் என்பதை தெரிந்திருந்தது. ஆனால் அதை தாண்டியும் ஒரு தொலைதூர பார்வையும் இருந்தது. ஆண்டவரே, இப்படியெல்லாம் நடக்க போகுது, ஆனா உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளும் ஆகிய நாங்களோ உம்மை என்றென்றைக்கும் போட வேண்டும், தலைமுறை தலைமுறையாக உம்முடைய துதியை சொல்லி வர வேண்டும் என்று தன்னுடைய ஜனங்களுக்காக அவன் மன்றாடுகிற ஒரு மனநிலைமையோடு இருந்தான். அருமையானவர்களே, தேசத்தில் நடக்க போகிற காரியத்தை பார்க்கிறான், தேசத்திற்கு விரோதமாக செயல்பட போகிற காரியங்களை எல்லாம் பார்க்கிறான். பார்த்துவிட்டு அவனுக்குள்ள உடனே ஒரு ஜெபம் வருது. ஆண்டவரே, இன்னைக்கு தாவீது ராஜாவுடைய நாட்கள்ல நான் எப்படி உடன்படிக்கைக்கு பெட்டிக்கு முன்பதாக நின்று உம்மை பாடி துதித்து ஆராதிக்கிறேனோ அப்படி போல என் தலைமுறையின் கர்த்தரை பாடி துதிக்க வேண்டும். ஆண்டவரே, அதற்கும் உதவி செய்து விடும் ஆண்டவரே என்று சிந்திக்கிறான். இந்த காலை நேரத்துல வசதியாய் கர்த்தரை ஆராதிக்கிற எத்தனை பேருக்குள்ளே என்னுடைய தலைமுறை, என்னுடைய பிள்ளைகள் விடுதலையோடு இந்த தேசத்திலே கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்கிற உணர்வு இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, நமக்கெல்லாம் ரொம்ப சுயநலம். நமக்கு தெரியுது சபைக்கு ஆபத்து வருகிறது என்று, சபைக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்புகிறார்கள் என்று தெரிகிறது.
சதி திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிற காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் என்னுடைய பிள்ளைகள் ஒரு நேரம் சாப்பாட்டுல ஒரு இட்லி கம்மியா சாப்பிட்டா அடிச்சு பிடிச்சு ஊட்டி விடுற தாய் என்றைக்காவது தன்னுடைய பிள்ளை தலைமுறை தலைமுறையாய் சந்ததி சந்ததியாய் கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்பதற்காக கண்ணீர் விட்டிருக்கிற தாயுடா? பாஸ்ட் 10 மணிக்கு தான் முடிப்பாருன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு எழுந்தி உட்கார வச்சு ஊட்டிட்டு வரையே, உன் பிள்ளை கர்த்தரை ஆராதிக்கணும் என்பதற்காக முழங்கால் படிட்டு கண்ணீர் விட்டிருக்கிறாயா என்றைக்காவது? அப்படியானால் உடைய அன்பு வேஷம் அது போலி. இங்கே ஒரு மனுஷன் பார்க்கிறான், உங்களுடைய ஊழியர்களுடைய ரத்தம் சிந்தப்படுகிறது, உங்களுடைய பரிசுத்தவான்களுடைய ரத்தம் சிந்தப்படுகிறது, அடக்கம் பண்ணுவதற்கு ஆட்கள் இல்லை, எருசலேம் நகரத்தில் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது, இதையெல்லாம் நான் பார்க்கிறேன். ஆனால் என் தலைமுறை கர்த்தரை சேவிக்க வேண்டும் ஆண்டவரே, இதுல என்னுடைய தலைமுறை அழிஞ்சிடக்கூடாதுங்கிற பார்வை இருந்துச்சுயா? இன்னைக்கு சபை இருக்குதா? பாடினான் அவனும் அந்த வார்த்தையினுடைய மேன்மையை உணரலங்க. கடைசி நாட்களிலே என் நாட்களிலாவது சமாதானம் உண்டாயிருக்குமே என்று அவனும் சுயநலத்தோடு விட்டு விட்டான். ஆனால் ஆசாப் அப்படிப்பட்டவன் அல்ல, ஞானதிருஷ்டிக்காரனாகி ஆசாப் அப்படிப்பட்டவன் அல்ல. திருமண வசனத்தை வாசிக்கிற பாருங்க, உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளும் ஆகிய நாங்கள் உம்மை என்றென்றைக்கும் புகழ்வோ, தலைமுறை தலைமுறையாக உம்முடைய துதியை சொல்லி வருவோம். அர்த்தம், சத்துருவே நீ எவ்வளவு எங்களுக்கு விரோதமாக எழுதினாலும் சரி, தேவனுடைய சுதந்திரத்தை கெடுத்து போட்டாலும் சரி, தேவனுடைய பரிசுத்த மனங்களை அழித்து போட்டாலும் சரி, ரத்தம் சிந்த வைத்தாலும் சரி, அந்த ரத்தம் சிந்துகிற காரியங்கள் நேரிட்டாலும் நாங்கள் கர்த்தரை புகழ்வோம் என்கிறதுல இந்த மனுஷனுக்குள்ள என்னைய அவ்வளவு ஒரு தீவிரம், இந்த மனுஷனுக்குள்ள அப்படி என்ன ஒரு பெரிய ஒரு பாரம். ஆண்டவர் இந்த வார்த்தையை கனம் பண்ணார் பாருங்க. எஸ்ராவின் புஸ்தகத்தில் 2:41 வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, எஸ்ரா 2:41. பாபிலோன் தேசத்திற்கு சிறைப்பட்டு போனவர்கள் திரும்பி வருகிற கூட்டத்தில் இவன் வேண்டிக் கொண்டான் அல்லவா, அந்த ஜபத்திற்கான பதிலாக 128 பேர் அவர்கள் அங்கே சிறுபாவையினுடைய தலைமையிலே கடந்து வருகிறார்கள். அடுத்தது 3:10 அவர்களை குறித்து எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தரை துதிக்கும்படிக்கு வஸ்திரங்கள் தரிக்கப்பட்டு பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியரையும் தாளங்களை கொட்டுகிற ஆசாவின் குமாரருமாகிய லேவியரை அங்கே நிறுத்தினார்கள். அவர்கள் அங்கே பாடினார்கள், கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்று உள்ளது என்று பாடி புகழ்ந்து துதித்து மாறி மாறி என்று பாடினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. யோசு பாருங்க, தேசத்துல நடக்க போகிற ஒரு அநியாயத்தை ஒரு அக்கிரமத்தை ஆண்டவர் அவனுக்கு கண்களுக்கு காண்பித்து கொடுக்கும் போது அதற்கு மத்தியில அவனுக்குள்ள இருந்த ஒரு வாஞ்சை என்ன, அவனுக்குள்ள இருந்த ஒரு தாகம் என்ன, அவனுக்குள்ள இருந்த ஒரு வைராக்கியம் என்ன, அந்த ஜபம் இந்த சங்கீதத்தின் விளைவை பின்வரும் சந்ததிகள் அனுபவித்தார்களே. அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளையே, இந்த தேசத்திலே தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நடந்து வருகிறது என்பதை நீ அறிந்திருக்கிறாய். 2019 மாத்திரம் உபத்திரவப்படுகிற நாடுகளிலே 9488 திருச்சபை கட்டிடங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது. சராசரியாக 25 சபை கட்டிடங்கள் கடந்த வருடத்திலே மாத்திரம் உடைக்கப்பட்டிருக்கிறது. 3711 பேர் சிறைச்சாலையிலே காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 2983 பேர் அவர்கள் இரத்த சாட்சிகளாய் மறித்திருக்கிறார்கள். 5596 திருச்சபைகள் சீனா தேசத்திலே மாத்திரம் பூட்டப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவ ஜனங்களுக்கு விரோதமான சட்டங்களும் துரோகங்களும் நிறைவேறி வருகிற காலத்திலே இதை பார்க்கிற பார்வை நமக்குள்ளே இருக்கிறதா?
இதை பார்க்கிற ஒரு தரிசன கண்கள் இருக்கிறதா? எழுப்புதலை குறித்து பேசுகிறோமே, ஐயா எழுப்புதலுக்கான ஆயத்த களம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இங்கே ஆசா ஒரு முன்மாதிரி. கட்டப்படாத ஒரு தேவனுடைய ஆலயம் மண்ணேடு ஆக்கப்படுகிறதை குறித்து பார்க்கிறான். அந்த பார்க்கிற அந்த செய்தி, அந்த செய்தி அவனை என்ன செய்கிறது? ஆண்டவரே, என் சந்ததிகள் கர்த்தரை துதிக்க வேண்டுமே. சத்துருக்கள் அவருடைய வம்சத்தினால் நிரப்பப்பட்டு அவருடைய காரியங்களை நிறைவேற்றுகிறதுல நீங்கள் விட்டுக் கொடுத்து விடாதீர்கள் என்று அவன் ஆண்டவரிடத்தில் கெஞ்சுகிறான், மன்றாடுகிறான். இதுதான் ஏன் எழுப்புதலுக்கான ஆயத்த களம், இது எழுப்புதலுக்கான அறிகுறி. ஆசாவுடைய இருதயம் எழுப்புதற்கு ஆயத்தமாக இருந்தது. இன்றைக்கு தேவ சபைக்குள்ளே இருக்கிற எத்தனை சனங்கள் எழுப்புதலை வாஞ்சிக்கிறவர்களுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு இருதயம் இருக்கிறது. ஆகவே தான் நான் சொன்னேன், திரள் கூட்டம் கூடி வருகிறதை பார்த்து எழுப்புதல் என்று பேசுவதல்ல எழுப்புதல். ஒரு பாடல் அநேகரால் விரும்பி பார்க்கப்படுவதாலே வருவதல்ல எழுப்புதல். ஒரு குறிப்பிட்ட சபையிலே அதிகமான மக்கள் வருவதனாலே மாத்திரம் வந்து விடுவதல்ல எழுப்புதல். அதை தாண்டி தேவனை அறிந்திருக்கிறவர்களுக்குள்ளே ஒரு தீர்க்கமான பார்வை இருக்க வேண்டும். சபையை குறித்து, சபைக்கு நேரிட போகிறவைகளை குறித்து, சத்துடைய வம்சங்களை குறித்து அதற்காக மன்றாடுகிற ஒரு இருதயம் இருக்கிறது பாருங்கள். அந்த இருதயம் தான் எழுப்புதலுக்கான அடித்தளம். அந்த மன்றாடுகிற இருதயத்தோடு தேவ சமூகத்தில் வடிக்கிற கண்ணீர் தான் எழுப்புதலுக்கு காரணி. அது உருவாகாதபடிக்கு, அந்த இருதயம் உருவாகாமல் போலியாக ஏற்படுத்தப்படுகிற எந்த சனக்கூட்டத்தையும் பார்த்து எழுப்புதல் என்று ஒரு தேவ மனுஷன் அங்கீகரிக்க முடியாது. ஒரு ஞானதரிசிக்காரன் அங்கீகரிக்க முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. இந்த மனுஷனுக்குள்ள ஒரு தீர்க்கமான பார்வை இருக்கிறது பாருங்கள். அந்த எருசலேமுக்கு நடக்க போகிற காரியங்களை அவன் திட்டமா சொல்றான். ஊழியக்காரருடைய பிரேதங்கள் ஆகாயத்து பறவைகளுக்கு போடப்படுகிறதாம், பரிசுத்தவான்களின் மாம்சங்கள் பூமியின் மிருகங்களுக்கு போடப்படுகிறது. இயேசுவை சுற்றிலும் இரத்தத்தை தண்ணீரை போல சிந்தினார்கள், அவர்களை அடக்கப்படுவார்களே. ஐயா, 2983 பேர் இரத்த சாட்சிகளாய் மறித்திருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பத்தை குறித்து, அந்த பிள்ளைகளை குறித்து என்றைக்காவது இந்த திருச்சபை கவலைப்பட்டிருக்கிறதா? என்றைக்காவது கண்ணீர் வடித்திருக்கிறதா? போன வருஷத்துல, அதுக்கு முந்தின வருஷத்துல, 2018 4,136 பேர் மறித்தார்களே, அவர்களை குறித்து என்றைக்காவது இந்த திருச்சபை கரிசனை கொண்டிருக்கிறதா? அவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்தை குறித்து சபை பேசி இருக்கிறதா? சபை தலைவர்கள் கரிசனையோடு இருந்திருக்கிறார்களா? எங்கே இருந்தவரும் எழுப்புதல். அவர் திரும்ப திரும்ப சொல்றான், 10 பாருங்க, திரும்பவும் உம்முடைய ஊழியக்காரனின் சிந்துண்ட ரத்தம் அவனுடைய பார்வையில தீர்க்கமா இருக்குதுங்க. தேவ சபைக்கு வருகிற பாடுகளை குறித்தும் உபத்திரவங்களை குறித்தும் அவன் மிகவும் கரிசனையோடு பார்த்தான். ஆகவே தான் வேதம் அவனை அங்கீகரித்து சொல்கிறது, தாவீதோடு அவனுடைய பெயர் எழுதப்பட்டிருந்தாலும் தாவீதினால் எழுதப்பட்ட அந்த மனுஷனை வேதம் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார் ஞானதரிசிக்காரனாகி ஆசா என்று. இன்னைக்கு ஞானதரிசிக்காரர்கள் எங்கே? தீர்க்கதரிசிகள் என்று பட்டமிட்டு அழித்துக் கொள்கிறவர்களுக்குள்ளே ஏன் இந்த தீர்க்கமான பார்வை இல்லை? சபைக்காக புலம்புகிற தீர்க்கதரிசிகள் இருந்தால் நலமாக இருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. திரும்ப சொல்றேன், 9,488 சபைகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. 3,711 பேர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். 2,983 பேர் விசுவாசத்திற்காக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் சபை பார்த்ததா? ஐயா, ஒருவேளை தீர்க்கமாய் பார்க்கிற பார்வை தான் உனக்கு இல்லை. இன்னைக்கு தான் நியூஸ் சேனல்ல இதெல்லாம் செய்திகளா வருது. இதை பார்த்த பிறவாவது இவர்களை குறித்து ஒரு தரிசனத்தோடு திட்டமிடுகிற காரியங்கள் இருக்கிறதா? இல்லையே. சபையுடைய நிலைமையை பார்த்தா பரிதாமையா? பாதுநகரன் தினகரன் ஐயாட்ட ஜெபம் பண்ணாங்க, சந்தோஷம், நல்ல அருமையான ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர். அவருடைய மகனிடத்தில் ஜெபம் பண்ணினார்கள், நல்லது, அருமையான ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர். 40 வருடமாய் கிறிஸ்தவனாய் இருந்து தினகரன் ஐயாட்டையும் ஜெபம் பண்ணியாச்சு, பாதுநகரன் ஐயாட்டையும் ஜெபம் பண்ணியாச்சு,
இப்போ ஷேரனுடைய ஸ்வீட்டிடே ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. தன்னுடைய ரட்சிப்புக்காக, தன்னுடைய சுகத்திற்காக சபை எப்பொழுது விழித்துக் கொள்ளப் போகிறது? சபை எப்பொழுது விழித்துக் கொள்ளப் போகிறது? ஐயா, சபையை நம்ம யூஸ் பண்றோம் நம்முடைய ஆராயத்துக்கு, என்னுடைய சுகத்துக்கு. ஆனா சபைக்கு நேரில் போகிற ஆபத்தை குறித்த பார்வை ஏன் ஆசாவை கொண்டு கர்த்தரை பாடி துதிக்கிறவர்களுக்குள்ள இல்லை? நம்மளும் பாடுறோமே, ஏன் நமக்குள்ள அந்த துதி, அந்த பார்வை வரமாட்டேங்குது? சரணாசரமாய் கர்த்தரை பாடுகிறோமோ? கவனிங்கள், இந்த சூழலை முதல் மூன்று வசனத்தில் எழுதியிருக்கிறார். அடுத்தது இந்த தாக்குதல் எங்கே இருந்து வருகிறது என்று பார்க்கிறார். மூன்று காரணங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, எங்கள் அயலகத்தார். அயலகத்தார் யார்? அம்மோன் புத்திரர், மோவாபியர், ஏதோமியர், இவர்கள் எல்லாம் யார்? அவர்கள் அயலகத்தார், நெய்பரிங் நேஷன்ஸ். அடுத்தது, எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு நாங்கள் எப்படி ஆனோம்? பரியாசமும் சக்கந்தமும் ஆனோம். சுற்றுப்புறத்தார் யார்? அசீரியர்கள், பாபிலோனியர்கள். அப்போ இவர் எப்படி பார்க்கிறார் பாருங்க. அந்த ஆண்டவருடைய சுதந்திரம், ஆண்டவருடைய ஆலயம், அங்கே இருக்கிற ஊழியக்காரர்கள், இவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் யார் என்கிற அந்த சத்துவை குறித்த ஒரு தீர்க்கமான பார்வை. அடுத்து சொல்றாரு, உம்மை அறியாத சாதிகள் மேலும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளாத ராஜ்யங்கள் மேலும் யார் இந்த காரியங்களை நடப்பிக்கிறார்கள்? பிரசாதியா, உம்மை அறியாத சாதிகள், உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளாதவர்கள் இந்த யாக்கோபை பட்சித்து குடியிருப்பை பாழாக்க நினைக்கிறார்கள். தேவனே இரங்கும் என்று கேட்கிறார். என்ன நடக்குதுன்னு தெரியுது, யார் அதை செய்ய போறாங்கன்னு தெரியுது. அது அவரை என்ன சொல்ல வைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எட்டாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது, நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம். நாலாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, நாங்கள் பரியாசமும் சக்கந்தமும் ஆனோம். இதுதான் எழுப்புதற்கான ஆயத்த கடம். தேவ சபை பாழ்கடிக்கப்படும் போது, தேவ சபைக்கு விரோதமாக சத்துருக்கள் எழுப்பும் போது, அவருடைய நாமத்தை அறியாதவர்கள் அவருடைய நாமத்தை அறிந்து அவருடைய சுதந்திரத்துக்கு விரோதமாக எழும்பும் போது, ஒரு மனிதன் அந்த நிலைமையை உணர்ந்து, ஆண்டவரே நாங்கள் இப்படித்தான் இருக்கிறோம், நாங்கள் வெட்கத்துக்குரியவர்களானோம் என்று அறிக்கையிட வேண்டும். ஆனால் இன்றைக்கு மேடைகளில் இது இல்லை. எத்தனை சட்டங்கள் மாற்றினாலும் சரி, எத்தனை கேம்ப் கட்டினாலும் சரி, கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் சொல்லி கர்ச்சிக்கிறாங்க. அது மைக்கினுடைய சத்தம், அது ஆண்டவர் கொடுத்த சத்தம் அல்ல. கவனிங்க ஐயா, இந்த சங்கீதம் எழுதப்பட்ட நாட்களிலே தேவனுடைய ஆலயம் கட்டப்படவே இல்லை. ஆனால் அவன் சொல்லுகிறான், நாங்கள் எப்படி இருந்தோம், நாங்கள் எப்படி இருக்கிறோம், நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம் ஆண்டவரே. அப்படின்னா ஒரு மனுஷன் அந்த பட்டணத்துக்கு வரப்போகிற அந்த பேரழிவை பார்க்கும் போது அவன் எந்த அளவுக்கு அதை ஃபீல் பண்ணி ஜெபிக்கிறான் பாருங்க. இப்ப நமக்கு பார்க்கறதுக்கு இல்லை, நடந்துட்டு இருக்குது, நம்ம கண்களுக்கு முன்பதாக நடக்கிறது. இத பார்த்துட்டு கூட ஆண்டவரே நாங்கள் தாழ்த்தப்பட்டு போனோம் என்று சொல்வதற்கு மனம் வரலையே. அதுதான் என்னுடைய ஆதங்கம், அதுதான் என்னுடைய ஆதங்கம். இன்னும் உண்மையான அந்த நிலைமையை உணராம இருக்கிறோமே. எப்படி எழுப்புதலை குறித்து பேசுகிறோம்? சபையே கேள், உபத்திரவப்படுகிற தேசங்கள் கடந்த வருஷம் வரைக்கும் 59, இந்த வருடம் 60, ஒரு நாடு எக்ஸ்ட்ரா சேர்ந்திருக்குது. உபத்திரவங்களின் பட்டியலிலே முதல் 10 இடங்களை பிடிப்பதற்கு ஒரு பெரிய போட்டி இருக்கிறது. வடகொரியா, ஆப்கானிஸ்தான், சோமாலியா, லிபியா, பாகிஸ்தான், எரித்ரியா, ஈரான், இந்தியா, இவங்களுக்குள்ள பெரிய போட்டி இருக்குது. இந்த தேசங்களுடைய பார்வையை நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும்,
எந்த தேசம் தேவனுடைய சபைக்கு விரோதமாக எழும்புகிறதோ, எந்த தேசம் தேவனுடைய சுதந்திரத்துக்கு விரோதமாக எழும்புகிறதோ, எந்த தேசம் தேவனுடைய ஊழியக்காரரின் இரத்தத்தை சிந்துகிறதோ, அந்த தேசம் சாப்பாட்டுக்கு கையேந்துகிறது. நம்ம சொல்றோம், ஏதோ ஒரு சூழல் நம்முடைய தேசத்தில் நிலவுறதையா? இதுதான் தேசத்தில் நிலவுறதுக்கு சூழலுக்கு காரணம். ஊழியக்காரரின் பிரேதங்கள், பரிசுத்தவான்களின் ரத்தம், அவருடைய சுதந்திரம் கடிக்கப்படுகிறது. ஆகவே தேசம் பாழாக்கப்படுகிறது. இதை பார்க்கிற ஞானதிருஷ்டிக்காரர்கள் தேவை. கர்த்தர் பாடி துதிக்கும் போது இப்படி கண்கள் திறக்கப்படும் ஐயா. ஆனா நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? பக்கத்துல இருக்கிறார் என்ன பண்றாரு, கொட்டை கொட்டை பார்த்துட்டு இருக்கிறோம். அதுக்கு இல்லையா ஆண்டவர் நம்மளை ரட்சித்தது? அதுக்காக இல்ல ஆண்டவர் நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து மீட்டுக் கொண்டது? நம்மளை நம்பி தந்திருக்கிற பொறுப்பு மேன்மையானதுங்க. கர்த்தரை பாடும்போது கூட என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டு சபைகளுக்கானவைகளை பார்க்கிற கண்களாக மாறிவிட வேண்டும். ஒரு ஊழியர் எப்படி சொன்னார், ஐயா ஒரு முறை நீ கர்த்தருடைய சபையிலிருந்து உதவியை பெறுவது தவறு அல்ல, ஆனால் எல்லா காலத்திலும் உதவிக்காகவே நீ சபைக்கு வருவாயானால் உன்னுடைய ரட்சிப்பில் எங்கேயோ தவறு இருக்கிறது. அது ஒருவேளை ஜெப உதவியாக இருந்தாலும் கூட சபை ஜெபிக்க வேண்டிய தேவையில் இருக்கிறது, மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் சபையிலே 40 வருடமும் உனக்காகத்தான் ஜெபிக்க வேண்டும் என்றால் அதைத்தான் இந்த 2019 வருஷத்தினுடைய ஸ்டேட்டஸ் சொல்லுது. கிறிஸ்தவத்துடைய வளர்ச்சி 1.2%, இஸ்லாமுடைய வளர்ச்சி 1.9%. ஏன் வளர்ச்சி இல்லை? 91% ஊழியர்களும் தேவனை அறிந்தவர்களுக்கு மத்தியிலே தான் நடத்தப்படுகிறது. அதனால தான் நான் சொன்னேன், 4 தலைமுறை ஆனாலும் நம்ம ஆடு ஜெபிக்கிறதுக்கு அங்கதான் போயிட்டு இருக்கிறான். இன்னும் தானம் முழங்கால் போட்டு ஜெபிக்கணுங்கிற அறிவு வரல. மற்றபடி ஊழியக்காரர்களுடைய பெயரை சொன்னது நான் வேற காரணத்துக்காக இல்ல. தலைமுறைகள் தாண்டினாலும் அவன் தன்னுடைய தேவைக்காக ஜெபிக்க வேண்டும்ங்கிற எண்ணமே இல்லை. 91% ஊழியங்கள் 2019 தேவனை அறிந்தவர்களுக்கு மத்தியிலே தான் நடந்திருக்கிறது. வெறும் 9% ஊழியர்கள் மாத்திரமே தேவனை அறியாதவர்களுக்கு மத்தியிலே போயிருக்கிறார்கள். ஒரு டாலர்ல ஒரு பென்னி அப்படிங்கிற கணக்கு போட்டா நம்ம புரிஞ்சுக்கிறது சொல்றேன். 1 ரூபாயில 1 நயா பைசா மாத்திரமே சுவிசேஷம் அறிவிப்பதற்காக செலவிடப்பட்டிருக்கிறது கடந்த வருஷத்துல. மீதம் இருக்கிற 99% தேவனை அறிந்தவர்களுக்கு மத்தியிலே தான் செலவிடப்படுகிறது. கவனியுங்கள், கிறிஸ்துமஸ் முடிஞ்சிருச்சு, புது வருஷம் முடிஞ்சிருச்சு, கொண்டாட்டங்களில் எல்லாம் திளைத்திருந்தோம். தேவ சபையை கேள், அல்லதாரங்களை பார்த்துட்டு ஓ அப்படின்னு சொல்லி வாய் திறந்தவங்களை கேளுங்க. 99% தேவனை அறிந்தவர்களுக்கு மத்தியிலே அவருடைய உல்லாச வாழ்வுக்காக செலவிடப்பட்டிருக்கிறது. தேவனை அறியாதவர்களுக்கு 1 நயா பைசா தான் செலவிடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் கணக்கு கேட்பார், கர்த்தர் கணக்கு கேட்பார். ரியலைஸ் பண்ற ஹார்ட் இருக்கணுங்க, அதான் பேசிக். நாங்கள் வெட்கத்திற்குரியவர்கள் ஆனோம். அதை சொல்லிட்டு தான் அடுத்து சொல்றாரு அவரு, ஆண்டவரே பிரஜாதிகள் எல்லாம் நிந்திக்கிறாங்களே, உங்களுடைய தேவன் எங்கே என்று. 10 வசனத்தில் பாருங்க, அவர்களுடைய தேவன் எங்கே என்று பிரஜாதிகள் சொல்லுவானே. தாவீதுடைய நாட்கள்ல ஆண்டவருடைய பார்வையில தேசம் நல்லா தான் இருந்துச்சு, யுத்தங்கள் இருந்தது. ஆனால் ஒரு தேவ திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட போகிற அந்த காலம் தான் அங்க அங்கதான் நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு வளர்ச்சிக்கு நேரம் தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த காலத்துல இந்த காட்சியை பார்த்துட்டு அவர் சொல்றாரு, பிரஜாதிகள் எல்லாம் உன்னுடைய தேவன் இங்கே என்று கேட்கிறார்களே ஆண்டவரே. நம்ம கேட்டிருக்கோமா என்னைக்காவது? நம்ம கேட்டிருக்கோமா ஐயா? நம்முடைய அயலகத்தார் தேவனை நிந்திக்கும் போது, சபைக்கு உரோகமாக தேசத்தின் தலைவர்கள் எழும்பும் போது என்னைக்காவது கேட்டிருக்கிறோம், ஆண்டவரே உம்முடைய தேவன் எங்கே என்று கேட்கிறார்கள். அப்படி கேட்கறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குங்க, அதை சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கலாம். அப்படி சொல்றதுக்கு இன்னொரு காரணம், அதே சங்கீதத்துல 9 வசனத்துல பாருங்க, எங்களை ரட்சிக்கும் தேவனே நீர் உமது நாமத்தின்
மகிமையை நிமித்தம் எங்களுக்கு என்ன செய்யும்? உங்களது நாமத்தின் நிமித்தம் எங்களை என்ன செய்யும்? இப்போ ஹெல்ப் கேட்கிறார் ஆண்டவர்கிட்ட. எப்படி ஹெல்ப் கேட்கிறார் ஆண்டவரே? தாவீது இருக்கிறாரு, சத்துருக்களை எல்லாம் நிர்மூலமாக்கி இருக்கிறாரு, நாத்தான் தீர்க்கதரிசி இருக்கிறாரு, காத்திருக்கிறாரு. தேவனுடைய ஆலயங்கள் கட்டப்படுவதற்கு சவதரிக்கப்பட்ட பொண்ணும் வெளியெல்லாம் இருக்கிறது. ஆகவே நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஜபிக்கவில்லை. என்ன ஜபிக்கிறார்? உமது நாமத்தின் நிமித்தம். ஏன்? தேவனை குறித்த அறிவு ஆசாமுக்குள்ள அதிகமா இருந்துச்சுங்க. என்ன அறிவு? மூன்று காரியத்தை குறித்து ஆண்டவர் வைராக்கியமாயிருந்தார் என்று வேதம் சொல்கிறது. ஒன்று எசேக்கியேல் 39:26 ஒருத்தர் வாசிங்க. இன்னொன்று யோவேல் 2:18. மூன்று சகரியா 1:16. எசேக்கியேல் 39:26 அவர்கள் அவமானத்தையும் பயப்படுத்துவார் இல்லாமல் தாங்கள் சுகமாய் தங்கள் தேசத்திலே குடியிருக்கும் போது எனக்கு விரோதமாய் தாங்கள் செய்த எல்லா துரோகத்தையும் சுமந்து தீர்த்த பின்பு நான் யாக்கோவின் சிறையிருப்பை திருப்பி இஸ்ரவேல் வம்சம் அனைத்திற்கும் இறங்கி என் பரிசுத்த நாமத்துக்காக வைராக்கியமாய் என் பரிசுத்த நாமத்துக்காக வைராக்கியமாயிருப்பேன். இது எசேக்கியேல் மூலமாய் பின்னாட்களிலே சொல்லப்பட்ட வார்த்தை. ஆனால் ஆசாவுக்கு தெரிந்திருக்கிறது ஆண்டவர் அவருடைய நாமத்தின் நிமித்தம் வைராக்கியமாய் இருக்கிறவர் என்று. இரண்டாவது வாசிங்க யோவேல் 2:18. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது தேசத்திற்காக கர்த்தர் வைராக்கியம் கொண்டு மூன்றாவது சகரியா 1:14. மூலமாய் கர்த்தர் எதன் மேல் வைராக்கியமாய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று அவருடைய நாமத்திற்காக, ரெண்டு அந்த தேசத்திற்காக, மூன்று அவருடைய சுதந்திரத்துக்காக. ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? வைராக்கியமா இருக்கிறாரா? ஏன் ஆசா பாடும்போது உமது சுதந்திரம் என்று சொன்னான்? ஏன் ஆண்டவர் அங்கு பாடும்போது உம்முடைய பரிசுத்த சுதந்திரம் என்று சொன்னான்? ஏன் உமது ஊழியக்காரன் என்று சொன்னார் என்றால் அதன் மேலே கர்த்தர் வைராக்கியமாயிருக்கிறாராம். அப்போ தேவ ஜனங்களுக்கு விரோதமாக சத்துருவினால் வரப்போகிற பாழ்கடிப்புகளை தீர்க்கமாய் பார்த்த ஆசாவுக்குள்ளே கர்த்தரிடத்திலிருந்து இதிலிருந்து ஒரு விடுதலை பெற வேண்டும் என்றால் கர்த்தர் எதன் மேல் வைராக்கியமாய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம், உம்முடைய சுதந்திரத்தின் நிமித்தம், நீர் தெரிந்து கொண்ட அந்த பட்டணத்தின் நிமித்தம் எங்களுக்கு என்ன செய்யும்? அவன் எவ்வளவு பாருங்க, நடக்கும்போ செய்திகளை குறித்து மாத்திரம் அல்லங்க, அந்த தேவனை குறித்தும், அந்த மகாபரிய தேவனை குறித்தும் ஒரு பெரிய அறிவு. நான் இப்படி யோசிச்சு பார்த்தேன், எசேக்கியேல் ஒரு காரியத்தை தான் வெளிப்படுத்துகிறார், யோவேல் ஒரு காரியத்தை தான் வெளிப்படுத்துகிறார், சகரியா ஒரு சம்பவத்தை, ஒரு காரியத்தை மாத்திரம் தான் வெளிப்படுத்துகிறார். ஆனால் ஆசாவோ இது எல்லாம் சேர்த்து சொல்றாரு. ஆண்டவர் யார் மேல வைராக்கியமா இருக்கிறாரு? தேவ சபைக்குள்ள வந்திருக்கிற நமக்கு தெரியுமா ஆண்டவர் எதன் மேல் வைராக்கியமா இருக்கிறார் என்று? ஏன்னா நம்மகிட்ட தான் ஒண்ணு நீதி இல்லையே. எதை சொல்வது? ஆண்டவர் நாங்கள் எதை செய்திருக்கிறோம் சொல்லி செயல்பட்ட காலத்திலேயே ஆசா தாங்கள் செயல்பட்டதை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவர் சொல்றாரு, எங்கள் பாவங்களை எல்லாம் என்ன செய்யுங்க ஆண்டவரே? நிவர்த்தி ஆக்குங்க. உங்கள் நாமத்தின் நிமித்தம், உங்கள் நாமத்தின் மகிமையின் நிமித்தம் எங்களுக்கு உதவிச்சு தீர்க்கமான பார்வை, தீர்க்கமான கரிசனை, தீர்க்கமான ஜெபம், அதன் விளைவுதான் அந்த ஆசாவின் சந்ததி. நான் அதைத்தான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். ஆசாவின் சந்ததி, அந்த சந்ததி, இவன் மண்மேடுகள் ஆக்கப்படுகிறதை பார்க்கிறான். ஆனால் இவனுடைய சந்ததி அஸ்திவாரம் இடும்போது கர்த்தர் நல்லவர் என்று துதிக்கிறார்கள். அல்லேலூயா. நீயும் நானும் தரிசனம் உள்ள வாழ்க்கை வாழ்ந்தால், நீயும் நானும் தரிசனம் உள்ள ஜெபம் செய்தால், நீங்களும் நானும் செய்கிற ஜெபம் தேவ திட்டத்தை மனதிலே வைத்துக் கொண்டதா இருந்தால் தேசத்திலே சத்துருக்கள் எப்படி வஞ்சகத்தை நிறைவேற்றினாலும் சரி, நம்முடைய சந்ததி கர்த்தர் நல்லவர் என்கிறதை பாடி துதிக்கிற இடத்துல நிற்பார்கள். அந்த 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 ஒரு தரிசனம் உள்ள பார்வை நமக்கு தேவை அருமையானவர்களே. இதுதான் எழுப்புதற்கான ஆயத்த களம்.
ஐயா தேசத்துல எழுப்புதல் வர வேண்டும் என்பதற்கு மாற்று கருத்து எனக்கு கிடையாது. ஆனால் அதற்கு வேதம் வைத்திருக்கிற ஒரு வழிமுறை இருக்கிறது. தேசத்துல என்ன நடக்கிறது, தேவ ஜனங்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிற ஒரு மனிதனை தேவ சமூகத்திலே தாழ்த்தும் போது, அந்த மனிதன் தீர்க்கமாய் ஜெபிக்கும் போது, அந்த மனிதனுடைய ஜெபமே எழுப்புதலுக்கான ஆயத்த களமாய் இருக்க முடியும். ஜெபிக்கிற சபை என்கிற பெயர் நமக்கு இருக்கலாம், உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ள ஒரு தீர்க்கமான பார்வை தேவை, உங்களுக்குள்ள ஒரு தீர்க்கமான ஜெபம் தேவை. ஆண்டவர் எது மேல் வைராக்கியமாய் இருக்கிறார் என்கிற தீர்க்கமான கரிசனையும் பார்வையும் இருக்குமானால் நம்முடைய ஜெபம் சத்துருக்களுடைய எல்லா வஞ்சகத்துக்கும் மேலாக ஜெயத்தை கொண்டு வருகிற ஜெபமாக மாறிவிடும். அதுதான் எழுப்புதலுக்கு அடிப்படையான களம். அப்ப அந்த இருதயம் நமக்கு தேவைங்க. என்ன வேணும்? ஆசாவுக்குள்ள இருந்த இருதயம் வேணும். எத்தனை பேருக்கு அப்படி ஒரு ஆசை இருக்குது? பாடல்களை பாடும் போது சபைக்கு நேரிட போகிறவர்களை தீர்க்கமாய் பார்க்கிற ஒரு கண்கள், தேவன் எதன் மேல் வைராக்கியமாய் இருக்கிறார் என்பதை அறிகிற ஒரு அறிவு. அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். அதில் நேரத்தில் தாழ்த்துறதுக்கு பெருமை பேசுவதற்கு இல்லை, தாழ்த்துறதுக்கு. ஆண்டவரே நாங்கள் வெட்கத்துக்குரியவர்களானோம், எங்களை விடுவியும். என்ன செய்யுங்க? எங்களுக்கு இறக்கம் செய்யுங்க. ஆண்டவரே இது சபைக்குள்ள வந்துச்சுன்னா இதுதான் எழுப்புதலுக்கான அடையாளம். லைட்டு போடுறதுல இல்லை. கவனிங்க, கிறிஸ்துமஸுக்கும் புது வருஷத்துக்கும் லைட்டு போட்ட திருச்சபையிலிருந்து எழுப்புதல் வரப்போதில்லை. ஆசாவை போன்ற இருதயம் உள்ள மனிதன் இருக்கிற இடத்திலிருந்து தான் எழுப்புதல் வரும். அது எங்கே இருந்தாலும் சரி, அது இந்தியாவில் இருந்தாலும் சரி, வடகொரியாவில் இருந்தாலும் சரி, ஆப்கானிஸ்தானில் இருந்தாலும் சரி, அந்த மனிதன் மூலமாகத்தான் சபைக்கு எழுப்புதல் காத்திருக்கிறது. ஏன் நீங்கள் அந்த மனிதனாக இருக்கக்கூடாது? ஏன் பாடலை பாடுகிற நீங்கள் ஏன் அப்படி ஒரு ஞானதிருஷ்டிக்காரனாக இருக்கக்கூடாது? கை தாழம் போடுகிற நீங்கள் ஏன் ஆசாவை போல ஒரு தீர்க்கமான பார்வையுள்ளவராக இருக்கக்கூடாது? எழுந்திருப்போம், ஜெபிப்போம்.